சுஜா ரொம்ப யோசனையா இருக்கீங்க போல. நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் கஷ்டப்பட்டு வேலை தேடி, நான் உழைச்சி, நான் சம்பாதிச்சு, நான் பணம் சேர்த்து வச்சு, நான் இந்த வீடை வாங்கினேன். காலையில இருந்து ராத்திரி வரை நான் தான் எல்லாம் செய்யறேன். ஜெபம் பண்ண அதான் நடந்துருமா? சர்ச்சு போய் வர்ஷம் பண்ண அதான் கிடைச்சிருமா? நீங்களே சொல்லுங்க, எங்க டாடி மம்மிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன். கத்து கத்துன்னு கடுப்பேத்துறாங்க. ஓகே 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 சுஜா, இது எல்லாமே நம்ம அனுதினமும் செய்ய வேண்டிய கடமைகள். இது நீ மட்டும் இல்ல, மனுஷனா பிறந்த எல்லாருமே செஞ்சுதான் ஆகணும். இதையெல்லாம் நம்மளால செய்ய முடியும். இதையெல்லாம் நம்ம செய்யறதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு நல்ல கையையும் காலையும் மூல அறிவையும் திறமையையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலத்தையும் நல்ல உடம்பையும் உயிரையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்மளால செய்ய முடியாத சில விஷயம்லாம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இப்ப நீ சொன்ன பாரு, நானு நீ சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை ஏக்குறேன்னு, நான் தான் என் இதயத்தை ஏக்குறேன்னு, நான் தான் என் ரெண்டு கிட்னி ஏக்குறேன்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா இது நம்மளால ஆகிற ஒரு விஷயம் இல்லை. மனுஷனுடைய வழிகள் எதுவுமே அவனால ஆகுறதில்ல, அவனை நடத்தக்கூடிய ஆண்டவரால தான் எல்லாமே ஆகுது. அதனால தான் நம்ம ஆண்டவரை தேடணும், நாடணும். அப்போதான் நம்ம லைஃப்ல ஒரு நன்மையும் குறைவுபடாம வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியும். சுஜா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனி நான் கர்த்தரை முன்னாடி வச்சு என்னோட கடமைகளை நான் செய்வேன். நீங்களும் கர்த்தரை முன்னாடி வச்சு உங்க கடமை நிறைவேற்றுங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க.